இந்தியாவில் பாரத் ஸ்டேஜ் 6 அப்படின்ற எமிஷன் நாம்ஸ் வந்து கொண்டு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்லையும் ரொம்ப சிவியரான எமிஷன் நாம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நம்ம நார்மலாக பார்க்குற ட்ரக் சைலன்சர்லேருந்து இந்த சைலன்சர் கொஞ்சம் மாறுபட்டு தெரியுது பார்த்தீங்களா. இதுக்கு பேர் வந்து SCR சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம்ங்க. இது டீசல் இன்ஜின்கள்லேருந்து இந்த நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், இதனால் சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப மாசு ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த நாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த SCR சிஸ்டம் அப்படின்றத வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு டேங்க், இது டீசல் டேங்க் கிடையாதுங்க, இது ஆட் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேங்க்ல டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூட் அப்படின்ற ஒரு ஃப்ளூட வந்து இதுல நிரப்பி இருக்காங்க. இந்த இமேஜ்ல தெரியற மாதிரி சைலன்சர்ல இருந்து வரக்கூடிய இந்த நைட்ரஜன் ஆக்சைட உங்களுக்கு இந்த SCR சிஸ்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த ஆட் ப்ளூ அப்படின்ற இந்த லிக்விட கலக்க விடுறாங்க. இதனால ஏற்படக்கூடிய ரசாயன எதிர்வினைகளால இந்த நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்றது நைட்ரஜன் ஆகும் தண்ணியாகவும் உங்களுக்கு பிரியறதுனால உங்களுக்கு இந்த நைட்ரஜன் ஆக்சைடு கணிசமா நம்மளோட சுற்றுச்சூழல்ல கலக்காம தவிர்க்கப்படுது.